வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ ஜென்ரேஷன் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டெமோவோட பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பார்க்க போகிற ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் என்னென்னா முத்தூட் பேங்கோட ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ். இந்த முத்தூட் பேங்கோட ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் எடுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இவங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. இந்த முத்தூட் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் எடுக்கணும்னா குறைந்தது 40-60 ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கக்கூடிய ஒரு இடம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 2-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணுற மாதிரி வரும். இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நாங்கள் ஜென்ரலாக சர்ச் பண்ணும்போது கிடைச்சதை தான் இப்போ சொல்லியிருக்கோம். நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இவங்களோட அஃபீஷியல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம், அல்லது மெயில் பண்ணலாம், அல்லது இவங்களோட அஃபீஷியல் அட்ரஸ்க்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த முத்தூட் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது மொபைல்லையே கூட பண்ணிக்கலாம். மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மொபைலில் தான் பண்ணுறேன், அதனால் டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன சர்வீசஸை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ கார்ட் ஸ்வாலோவிங். கார்ட் ஸ்வாலோவிங் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக கார்டு உள்ளே போடும்போது கார்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது, அதுக்கு பேர் தான் கார்ட் ஸ்வாலோவிங். அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஏடிஎம்மில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோ சர்வைலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவங்களோட இடம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் தான், அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே இவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். இவங்களோட கம்பெனி ஈஸியாக போகக்கூடிய இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏடிஎம்மில் போய் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10,000 ரூபாய் தான் நீங்கள் பண்ண முடியுமா. அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷனில் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்றது உங்கள் பேங்கை பொறுத்து மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பேங்க் கார்ட்ஸையுமே இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வேறு என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மோர் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் சர்வீசஸை கிளிக் பண்ணினீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். கார்ட் டு கார்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு கார்டிலிருந்து இன்னொரு கார்டுக்கு பணம் அனுப்புறது. செக்புக் ரெக்வஸ்ட், செக்புக்கை வாங்குறதுக்கான ரெக்வஸ்ட்டை அனுப்புறது. நெக்ஸ்ட்டு, மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆதார் நம்பர் சீடிங், ஸ்டேட்மெண்ட் ரெக்வஸ்ட், எல்லாத்தையுமே நீங்கள் இவங்க ஏடிஎம்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுக்கலாம், பேலன்ஸ் என்குயரி பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம், பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட அஃபீஷியல் அட்ரஸ் இங்கே இருக்குது, இந்த அட்ரஸ்க்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். கொச்சியில் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அல்லது நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம், அல்லது நீங்கள் மெயில் பண்ணலாம். ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ் எல்லாமே இவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இடமோ கடையோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான வசதியையும் இவங்க கொடுத்துருக்காங்க. செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணினீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலோ அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.